ஜிம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 107 இரவச்சம். 1069 குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். இரவுள்ள உள்ளம் உருகும், கரவுள்ளம் உள்ளதும் இன்றி கெடும். இரவுள்ள உள்ளம் உருகும், கரவுள்ளம் உள்ளதும் இன்றி கெடும். இரவுள்ள உள்ளம் உருகும், கரவுள்ளம் உள்ளதும் இன்றி கெடும். ரெண்டு உள்ளம் இருக்கிறது, ஒரு உள்ளம் பிச்சை எடுக்கிறது, வழி இல்லை, உருகுகிறது. இருப்பவன் முன் நின்று ஒரு உள்ளம் உருகி கண்ணீர் மல்கி பிச்சை கேட்கிறது, உருகுகிறது. எனக்கு எதுவும் இல்லை, வாழ வழி இல்லை, என் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு எந்த வழியும் இல்லை. அதனால் உங்களிடத்திலே கேட்கிறேன், நான் உயிர் வாழ்வதற்கு ஏதாவது, பசி போக்கிக் கொள்வதற்கு எனக்கு உணவு கொடுங்கள் அல்லது பணம் கொடுங்கள் என்று கேட்கிறான். உருகுகிறது அந்த உள்ளம். வைத்துக்கொண்டே இல்லை என்று சொல்கின்ற ஒரு உள்ளம் இருக்கிறது, அதுவும் இருக்கிறது. வைத்துக்கொண்டே இல்லை என்று சொல்கிறது. எப்பொழுது கேட்டாலும் மிகப்பெரிய பணக்காரன், செல்வம் கொட்டி கிடக்கிறது, தானிய கிடங்குகள் ஒரு பக்கம், வீடு வாசல் பலவிதமான வீடுகள், பல அடுக்குமாடி வீடுகள், பல கார்கள், எல்லா வசதி, எத்தனையோ உணவகங்கள் வைத்திருக்கிறார், எத்தனையோ தொழிற்சாலைகளை வைத்திருக்கிறார். ஆனால் உருகி உருகி பிச்சை கேட்கிற ஒரு ஜீவன் வந்து ஒரு உள்ளம் உருகுகிறது, எனக்கு பசி எடுக்கிறது ஐயா, என் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஏதாவது தாருங்கள் என்று கேட்கிறார். உருகி உருகி கேட்கிறார், மனம் உருகி, கண்ணீர் சிந்தி கேட்கிறார். ஆனால் அவருடைய உள்ளம் உருகவில்லை. வைத்து கொண்டே இல்லை என்று சொல்கிறார், உள்ளம் உருகவே இல்லை. ஆனால் திருவள்ளுவர் சொல்கின்றார், என்றைக்காவது ஒரு நாள் வைத்துக்கொண்டே இல்லை என்று சொல்லுகின்ற ஒருவன் மிக இழிவான நிலைக்கு வருவான். மக்கள் எல்லோரும் பழித்து காரி துப்புகின்ற அளவுக்கு அவன் வாழ்க்கை அமையும் ஒரு காலகட்டத்திலே. இதற்கெல்லாம் அவன் பதில் சொல்லி ஆக வேண்டும். இயற்கை அவனை தண்டிக்கும், சட்டம் அவனை தண்டிக்கும், நீதிமன்றம் அவனை தண்டிக்கும், காவல்துறை தண்டிக்கும், எப்படியாவது எந்த விதத்திலாவது. ஏனென்றால் இந்த கொடுக்கின்ற குணம் ஏழைகளுக்கு கொடுக்காதவன் வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டான். தன்னுடைய மனைவியை கேட்டாலும் கொடுக்காதவர்கள் கூட இருக்கிறார்கள். தன்னுடைய பிள்ளை கெஞ்சி கேட்டால் கூட கொடுக்காதவர்கள் இருக்கிறார்கள். தன்னுடைய உறவினர்கள், உடன் பிறந்தவள், தன்னுடைய தாய் தந்தை யார் கேட்டாலும் கொடுக்கவே மாட்டான். கொடுக்கின்ற மனமே இல்லை. இந்த காரணத்தினாலே அவனுக்கு எந்த நேரத்திலும் ஆபத்து உண்டாகும். அவனுக்கு எந்த நேரத்திலும் அழிவதற்கான காலம் வரும். அவன் வாழ்க்கை சீரழிவதற்கான ஒரு காலம் வரும். அவன் உறவினர்களாலேயே வரும், அல்லது நீதித்துறையாலே வரும், அவன் செயலாலேயே அவர் வரும். அந்த கொடுக்கின்ற குணம் இல்லாத அவனுக்கு, அந்த கெட்ட குணத்திற்கு, அந்த குணமே அவனுக்கு அவனுடைய வாழ்க்கைக்கு வத்தி வைக்கும், தீ வைக்கும். அவனுடைய வாழ்க்கை அழிவதற்கு அந்த குணமே காரணமாகி இருக்கும். நிச்சயம் இது ஒன்றும் மாறுபாடே இல்லை, இது வேறுபட்ட கருத்துக்கு இடமே இல்லை. ஆனால் அதை உணர்ந்து இப்பொழுதே தன்னுடைய உறவினர்களுக்காவது கொடுக்கலாம். உற்றார் உறவினர்களுக்காவது, பெற்ற தாய் தந்தைக்காவது, பிள்ளைகளுக்காவது, உடன் பிறந்தவர்களுக்காவது கொடுக்கலாம். அப்படி கொடுத்தால் அந்த அழிவிலிருந்து அவனை காப்பாற்றிக் கொள்ளலாம், இல்லை என்றால் அழிவது நிச்சயம் என்று இந்த குறட்பா உணர்த்துகின்றது. மீண்டும் நாளை சந்திப்போம்.